பெரும்பாலான அரசியல்வாதிகள் தங்களது பாதுகாப்பிற்கும் உதவிக்கும் வரும் அதிகாரிகளை ரொம்பவே கேவலமாக நடத்துவதை நாம் அடிக்கடி செய்திகளில் பார்த்து வருகிறோம். உதாரணமாக, தங்களது காலில் செருப்பை கழட்டிவிடச் சொல்வது, செருப்பை கையில் எடுத்து வரச் சொல்வது, ஷூலேசை கட்டிவிடச் செய்வது உள்ளிட்ட செயல்களை பொதுவெளி என்றும் பாராமல் செய்ய சொல்லி உத்தரவிடுவார்கள். படித்த அதிகாரிகளும் படிக்காத அரசியல்வாதிக்கு விதியே என இத்தகைய வேலை செய்வதை அடிக்கடி செய்தியில் பார்க்க முடிகிறது. ஆனால் ராகுல் காந்தி அவர்களிடத்திலிருந்து வேறுபட்டவர். பாரம்பரிய அரசியல் குடும்பத்தின் வளர்ப்பு அவரை ஒரு நல்ல அரசியல்வாதி என்பதை காட்டிலும் ஒரு நல்ல மனிதராக உருவாக்கியுள்ளது. அதற்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணம். பாஜக ஆட்சியின் அவலங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளவும் பாஜகவிடமிருந்து மக்களுக்கான நியாயம் கிடைக்கவும் ராகுல் காந்தி பல்வேறு மாநிலங்களில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை நடத்தி வருகிறார். அலைகடல் என திரண்டு வரும் கூட்டத்திற்கு மத்தியில் பயணம் செய்யும் ராகுல் காந்திக்கு பாதுகாப்பாக அதிகாரிகளும் வருகின்றனர். ராகுல் காந்தியோடு அவர்களும் நீண்ட தொலைவுக்கு நடக்க வேண்டியுள்ளது. இந்நிலையில் தாகத்தால் ஒரு அதிகாரியின் முகத்தில் தெரிந்த வாட்டத்தை உணர்ந்து கொண்ட ராகுல் காந்தி அவருக்கு குடிக்க தன்னிடம் இருந்த வாட்டல் பாட்டலை தருகிறார். முதலில் அவரிடமிருந்து தண்ணீர் வாங்கி எப்படி குடிப்பது என சற்றே தயங்கிய அந்த அதிகாரி ராகுல் காந்தி வழிந்து கொடுத்ததும் வாங்கி கொண்டார். அத்தனை பெரிய கூட்டத்திலும் ஒருவரின் தேவை அறிந்து பூர்த்தி செய்யும் ராகுல் காந்தியின் பண்பை அங்கிருந்தவர்கள் மெச்சினார்கள். இப்படிப்பட்ட அரசியல் தலைவருக்கு மட்டுமே மக்களின் கஷ்டம் என்னவென்பது தெரியும், அந்த கஷ்டத்தை போக்கும் வழியும் தெரியும் என பலரும் ராகுலை பாராட்டி வருகின்றனர்.